என் அன்பு பிள்ளையே என் உண்மையான பக்தன் என்றும் கலங்கவே மாட்டான் அவன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் அடையும் பலனும் இருக்கும் உங்கள் முழு கவனத்தையும் என் மீது திருப்புங்கள் நீங்கள் சாய் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருங்கள் உங்களுடன் சாயப்பா துணையாக இருப்பார் பாபாவுக்கும் பக்தனுக்கும் இடைவெளி ஏதும் இல்லை அவர்கள் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றார்கள் பக்தன் பாபாவின் பாதங்களில் தலைசாய்ப்பது உடலளவில் செய்யப்படும் மரியாதையே பக்தன் தான் பாபாவோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே பாபாவை வழிபட வேண்டும் பாபாவும் பக்தனை தன்னில் ஒன்றியவன் என்றே வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார் இவ்வாறான பரஸ்பர அன்பை பக்தன் புரிந்து கொள்ள வேண்டும் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே மற்றவர்களின் செயல்களைப் பற்றி சிந்திக்கும்போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும்போது எனது மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது என்பதை நீ அறிவாயா என் பிள்ளையே எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடம் நான் வலிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பல முறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றேன் ஒருவரை பற்றி நினைக்கும்போது இவர் எதற்கெடுத்தாலும் தான்தான் என்பது போல பேசுகிறார் நடந்து கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்ச்சிகளை உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது வருந்துவர் வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் கை வைப்பேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு நான் தருவேன் அதுவரை பொறுமையோடு சகித்து நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவு அளித்திடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்பதில்லை நாய் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் அவைகளின் உருவத்தில் கூட நான் உன்னை காண வருவேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற தொடர் தோல்விகளால் துவண்டு போய் இப்போது தான் சரணாகதி உணர்வுக்கு நீ வந்துள்ளாள் அல்லாஹ் மாலிக் நிறைய கொடுப்பார் சாய் நல்வாழ்வு அளிப்பார் உனது சிரமங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் கிரகங்கள் சரியில்லை செய்வதெல்லாம் வீணாகிப் போனது ஜாதக ரீதியாக ஜெயிக்க வழியில்லை என்றெல்லாம் உனது மனதின் கதறல்கள் ஊமையாக இருந்து உன்னை உருக்குலைத்து வருவதையும் நான் அறிவேன் இனி நீ கவலைப்படாதே நான் என்றைக்கும் என் பிள்ளைகளை உதாசீனம் செய்வதில்லை நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் என் திட்டத்தை உன்னை வைத்து நிறைவேற்றி கொள்ளவே பிரயத்தனம் செய்வேன் உன்னை கைப்பிடித்து வழிநடத்துகிற உன் இந்த சாயி உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றித் தருவேன் உன் உழைப்புக்கு அதிகமாகவே ஊதியம் கிடைக்கும் உன் இதயம் இன்னும் என்னை நோக்கி செம்மையாக மாறட்டும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகின்றாய் நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படு என்று ஏன் இதை மறுபடியும் கூறுகின்றேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கின்றது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல கொண்டிருக்கின்றது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கின்றாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டே இரு உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் பிரச்சினைகளுக்கான விடியல் என்னிடம் இருக்கும் போது நீ ஏன் இருளில் தவித்து கொண்டிருக்கின்றாய் அப்பா உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் சற்று பொறுமையாக இரு மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கின்றேன் பிள்ளைகளே எனது லீலைகள் உங்கள் மூளைக்கு புரியாமல் இருக்கலாம் கவலை வேண்டாம் மெதுவாக உங்கள் சாயப்பா உங்களுக்கு புரிய வைப்பேன் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொள்கின்றாய் உன் மனநிலையை ஏன் நீ மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் பார் மற்றவர்களிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் சொல்வார்கள் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவும் உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக பார் அதை பழக்கமாக்கிக் கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் என்றும் என் பிள்ளையான உனக்கு உண்டு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் மனம் தள்ளாடிக்கொண்டு இருக்கின்றது கடிவாளம் இல்லாமல் இருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கின்றாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகின்றது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கின்றேனோ அப்படியே நீ வாழப் போகின்றாய் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது குழந்தாய் உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கின்றது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் உங்கள் காரியங்களுக்கு காரணமாயிருப்பவன் நானே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன் இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு என்றும் உன் சாயப்பாவாகிய நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் துணையாக இருப்பேன் கவலை கொள்ளாதே என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா